ஓகே காய்ஸ், நைட்டு வந்து செம்மையாக இருந்திருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும். எங்கே இருக்கிறோம்னா ஆந்திரப்பிரதேசில் தான் இருக்கும், விஜயவாடா பக்கத்தில் இருக்கும். விஜயவாடா பக்கத்தில் பீச்சில் பர்மிஷன் கேட்டு டென்ட்டு போட்டிருக்கோம். நிறைய பேர்த்த கேட்டோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் டென்ட்டு போட்டுக்காங்க தங்கிக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏஞ்சல் இல்லாமல் இது பாசிபிளே கிடையாது. யாருமே பண்ணாத மாதிரி புது புது விஷயங்களை நாம் பண்ணிகிட்ருக்கோம், டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாம் அந்தாண்ட இருக்கிற பீச், நீங்கள் மார்னிங் பார்த்துருப்பீங்க, எல்லா சன்ரைஸ் வியூ எல்லாமே பார்த்துருப்பீங்க, டைம் லாக்ஸு நிறையவே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் பீச்சுக்கு போக போகிறேன். அதுவும் இல்லாமல் நைட்டு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் யாரோ பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பயங்கர அலப்பறம் பண்ணியிருக்காங்க இந்த பீச். இங்கே பாருங்க மோத, நம்ம செல்ல பையன் வந்து தள்ளி விட்டாப்போ ஃபோன் விழுந்துருச்சு. இங்கே தண்ணி வந்துருக்கு பாரு, தண்ணி மேலே ஏறி இருக்கு, ஏறிடுச்சு. ஓகே ஓகே, பவுச்சு கால்ட்டு டக்குன்னு. இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னு காட்டுறோம், பார்த்துக்கோங்க. இது வந்து எல்லோரும் பண்ணுற விஷயந்தான். என்ன இது ப்ரொஃபஷனல் ஃபீல்டுங்கிறனால இது மட்டும், அது மட்டும் இல்லாமல் இது வந்து நேனோ கோட்டிங் இருக்கிற ஃபோனு. ஆமாம், ஓ நேனோ கோட்டிங், நேனோ கோட்டிங் ஃபோனு. ஓகே, ரைட் ரைட் ரைட். S9 ப்ளஸ் வந்து நானே கூட்டிங் இருக்கிறது. ஓகே, ரைட் ரைட் ரைட். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி அந்தளவுக்கு வரல. இங்கே பாரு, இது வரைக்கும் தான் வந்திருக்கு. இங்கே இருந்து தான் இதாக இருக்கும்ல, ஃபோனுக்கு தானே கடந்துச்சு. இல்லை வந்திருக்கு பாரு, அங்கே வந்திருக்கு. ஆமாம், ஏறிடுச்சு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி கைஸ் பாருங்க, அருண் கூட ப்ளே பண்ணிருக்கான் பாருங்க, அவ்வளோவா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஃபேஸ் எல்லாம் பிடிச்சி நக்கு நக்கு நக்கி நக்கி வைக்கிறாங்க. நல்ல பையனும் கூட. ஆமா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கம்பல்சரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நினைச்சு கூட பாக்கல. சூப்பர். ஏய் பையா, சோ Black டெரரா இருக்கிற மாதிரி நாங்க. ஆமா, இது ஐ திங்க் சோ கிராஸ் எதோடதுனா லேபர்டாகோட கிராஸ்ங்க. இது லேபர்டர் இருக்குல்ல, அதோட கிராஸ் தான் இது. நல்ல அக்ரெசிவான ஃபேஸ், அந்த ஹெட் எல்லாமே இருக்கு. ஸோ நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கான். அவனோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் தெரியுது. யா பார்த்தீங்களா, போகிற வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் ப்ளே பண்ணுறாங்க. வேணும் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாத்துக்கிட்டையுமே ப்ளே பண்ணுறான். ஸோ அவனுக்கு அவனை பொறுத்தளவுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இவன் கூட செம ஜாலியாக செம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இவனுக்கு பயங்கர சேட்டை போடுறாங்க. இவன் பாருங்க, அவனோட பயங்கரமாக இருக்கான். டேய் டேய் டேய், வாடா விளையாட்டு நேரத்தில் இருக்கு பாரு. கமான் பேபி, விளையாட்டா பசங்க சார். கமான், நல்லா பழகிட்டானுங்க ரெண்டு பேரும். இவன் இப்போ புதுசாக வந்தவன், கொடுக்கூடாது. பல்லெல்லாம் பார்த்தா டெரர் ஆகுது, பட் ஆனால் குட் குட் பாய்ஸ். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்த மாதிரி டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்க்குறோம். கமான் கமான், டென்ட் இன்னும் ஒரு மாதத்துக்கு இல்லைடா, இன்னும் பல மாதத்துக்கு பல வருஷத்துக்கு இதை வச்சு தான்டா ஓட்டணும். டேய் உள்ளெல்லாம் போக முடியாதுடா, உள்ளே போதைக்கு லாக்கில் இருக்குது. கமான் 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 கமான், சேட்டை பிடிச்ச பசங்க சார். ஏண்டா டென்ட்டுக்குள்ளே போயினா தான் நல்லா இருக்குமா உனக்கு? டென்ட்டுக்குள்ளே போனால் தான் நல்லா இருக்குமா? ரெண்டு பேரும் டென்ட்டுக்குள்ளே போது என்ன பூந்த என்ன பண்ண போகிறீங்க, படுத்து தூங்க போகிறீங்களா என்ன? ஏண்டா அழகாக இருக்கிறீங்கடா, ஆனால் டெரராக இருக்கிறீங்கடா. டி ஏய் தொல்லாதரா தொல்லாதரா. குட் பாய்ஸ், மேலுமே எவ்வளோ ஃப்ரெண்ட்லி மைண்டாக பழகுவானுங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பாருங்க எவ்வளோ அழகாக விளையாடுறானுங்கண்ணே. விளையாடுறது தான் இவங்களோட மெயினான குறிக்கோளாக இருக்குது.
இவனுக்கு சேட்டை பண்ணுறதுனால இங்கே வந்து இன்னும் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனால் பட் ஆனால் இங்கே வந்து இந்த பீச்சுக்கும் இங்கே வந்து தங்கினதை விட இவனுங்களோட விளையாடுறது வேறு லெவலில் இருக்கு. ஆனால் இப்போ இந்த பீச்சிலேருந்து வெளியே வந்தேங்க, இங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு குளிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா அப்படின்னு யோசித்தோம், ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பீச்லேயும் குளிக்க முடியாது, குளித்த ஒரு மாதிரி ஆகிடுன்னு. இப்போ இங்கே சார்ஜிங்க்கும் சார்ஜிங்க்கும் அதுக்கப்புறம் வந்து குளிக்கிறதுக்கும் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இங்கே எல்லாமே. இப்போ வந்து நம்ம சுகன் சார்ஜ் போட்டுட்ருக்கோம். ஏன்னா ரியலி அமேசிங்க, இங்கே லாங்குவேஜ் வந்து முக்கியமே கிடையாது, அன்பு பாசம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. இங்கே வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நம்ம குளிக்க போகிறோம், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். சரி ஓகேங்க, இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கீழே தான் வந்து நம்ம குளிச்சோம். இங்க வந்து இந்த நம்ம பிரதர்ஸ் எல்லாம் இவங்க தான் வந்து நாங்கள் எதுவுமே கேட்கல, என்ன பண்றீங்க குளிக்கலாம் குளிச்சிக்கலாம் என்னன்னு வந்து அவங்க டிஃப்ரெண்டாக கேட்டாங்க. என்ன கேட்டீங்க? குளிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு வாட்டர். குளிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்க? ஸ்நானம். ஸ்நானம் ஸ்நானம். அவர் இப்படி கேட்டாரோ, ஏதோ நைஃபாக இருக்குமோ அப்படின்னு நாங்கள் நினைச்சோமா, பட் அது இல்லைங்க. குளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டது நம்ம இப்படி கேட்போம், பட் இவங்க வந்து இப்படி சொன்னாங்களா, என்னடாவது நாங்கள் ரொம்ப நேரம் குழம்பிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க குளிக்கிறீங்களா வாஷ் அப்படின்னு சொன்னாங்களா, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. மேலுமே இங்கே இங்கே லாங்குவேஜ் முக்கியமே இல்லை, லாங்குவேஜ் ஆனால் புரிதல் அது இருந்தால் போதும். மேலுமே இவங்க எல்லாமே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருவாங்க. ஒரு நாள் தான் நாங்கள் இந்த பீச்சில் தங்கணும், மேலும் சூப்பராக கேர் பண்ணிக்கிட்டாங்க. எதுவுமே நாங்கள் பேசல பண்ணலாம், அவங்களாம் வந்து பேசுகிறாங்க, அவங்களாம் வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணீங்க, ஃபுட் என்ன பண்ணீங்க, சாப்பிட்டீங்களா, எல்லாமே இவங்க டீட்டெயிலாக கேட்டாங்க. உங்கள் பேருக்கும் ராகவா. உங்கள் பேர்? மகேஷ். மகேஷ் உங்கள் பேர் ப்ரோ? சுப்பு. சுப்பு. இன்னும் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களாம் வந்து போயிட்டாங்க. தேங்க்ஸ் ப்ரோ, ரியலி நைஸ், சூப்பர் பர்சன். ஓகே பார்க்கலாம், பாய் ப்ரோ. ஓகேங்க, இங்கேருந்து கிளம்பியாச்சு. 512 கிலோமீட்டர் காமிக்குது. இங்கேருந்து விசாகப்பட்டினம் பார்க்கலாம். ஃபுல் லோடட் வெயிட்டு, பின்னாடி தள்ளுறது பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கடினம். ஓகே ப்ரோ, பாய் பாய் ப்ரோ, கமான். இங்கே இருக்கிறவங்களாம் உண்மையிலுமே நல்ல மக்கள் தாங்க. நான் இப்போ என்னென்னமோ நினைக்கிறேன், ஏதேதோ நினைக்கிறோம், பட் அப்படி இல்லை, எல்லா மக்களுமே ஒரே மாதிரி தான், எந்த ஒரு மாறுதலும் பெருசாக கிடையாது. எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க தான். ட்ரெயின் வருது பாருங்க, இந்தியன் ரயில்வேஸ் 39161 பேசஞ்சர் ட்ரெயின், ஏசி கோச், மதுரை டு என்ன ஊர்னு தெரியல. தெரியல, செம்மையாக கட்டியிருக்காங்க. ஆனால் கோயிலா, ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் என்னன்னு தெரியல.
Tamila? Oh, Andhra? I am from Tamil Nadu. I know. I stay in number plate. Number plate. Okay. How are you? Fine. You? Okay. I like this one. What is your name, bro? My name is Kumar. Kumar. Hi. Super. Tell me your YouTube. MR Arunvijay. I like this travel vlog, moto vlog. Wow, super. MR, okay. You are local user? Yeah, local user. Yeah. I'm going to Hyderabad now. Now? Yeah. Super. Already Ladakh series K2K completed. Okay. 10,000 kilometers. Okay, next time I want to join with you. Oh. Okay. After 3 months. Okay, no super. Problem. You can follow Instagram ID in yeah. There. Okay. Follow it. I search you. Okay. Okay. Safe ride. Okay, bro. Thank you. இந்த மாதிரி தான் பார்க்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. என்ன மொழினே தெரியாம வந்து பேசுறாங்க பாத்தீங்களா? It's the bike lovers. எக்கற மவுண்டன்ஸ் பாருங்க. எல்லாமே செதிச்சு மண்ணை அள்ளிட்டுக்கிறாங்க. ஹைதராபாத் இப்படி போனால் வந்து 294 கிலோமீட்டர், குண்டூர் வந்து 85, புவனேஸ்வர் வந்து 889 கிலோமீட்டருங்க. ஸோ ரோடு பயங்கரமாக இருக்குது. லெமன் வாங்கலாம். ஓகே, லெமனு கொடுங்க. லெமன் கூகுள் பே. ஓகே, அவங்களுக்கும் வாங்கி தரலாம். இன்னும் இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி தரலாம்னு பார்த்துட்ருக்கோம். எத்தனை பேர்? 4. ஓகே, இருக்கிற அந்த 4 குழந்தைங்களுக்கும் வாங்கி தரலாம். நாம்கியா? பேர் துமாரா. நாம் பியாரியா. மரியம். மரியம்மா. ஓகே. காசு இல்லை, நம்மளால ஜிபே தான் பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு அது இருக்கு. அதனால வந்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரலாம். நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி. நல்லா இருக்கா? வாங்கி அந்த பாப்பா கொடுத்துட்டேன். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இன்னொன்று கொடுத்துருங்க. இன்னொன்று ஓகேங்க. அப்படியே நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்தோம். அவ்வளோதான். நல்லா இருக்குங்க. இன்னொன்று நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு மசாலா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுக்குடா நீங்கள்லாம் வாங்கி கொடுக்கறதுனா அதை ஹிடனாக பண்ணிட்டு போகலால, ஏன் இப்படி பப்ளிக்காக காட்டுறீங்க அப்படின்ற விஷயம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, அப்படி நம்ம ஒரு வேளை நம்ம பண்ணுறது தெரியுது, ஒரு 4 பேர் பார்க்குறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கும் இப்படி பண்ணலான்னு தோணணும். அதுக்காக ஒரே ரீசனுக்காக தான் வந்து நம்ம இதை பண்ணுறோம். இதை வியூவுக்காகவோ கம்பல்சரி நான் வாங்கி கொடுத்தது தம்ப்நெயிலில் ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து தானே உள்ளே வருவீங்க. ஸோ அதை ஆட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் உள்ளே வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான், நாங்கள் தம்ப்நெயில் வச்சோம்னா மட்டும்தான் வந்து நான் வந்து இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா, நம்ம பண்ணுறத நம்ம காட்டுறோம். அப்போது 4 பேர்த்துக்கு தோணும்,
செய்யணும்னு தோணும். அதே மாதிரி நாங்கள் காசு கேட்டால் யாருக்குமே காசு தர மாட்டோம். காசு கேட்டால் யாருக்குமே தர மாட்டோம், ஏன்னா அது வீடியோவிலையோ இல்லை அப்பியர் ஆனாவோ அது வந்து எங்களுக்கே அது மனசுக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஃபுட்டோ இல்லை என்ன தெரியும், ஒன்றும் இல்லை. யாராவது ஒரு பசிக்கு இது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்குறாங்கன்னா ஒரு 10 ரூபா கையில் இருந்தால் கூட ஒரு ஜூஸ் வாங்கி கொடுப்போம். வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், ஒரு வாங்கி கொண்டு வாங்கி கொடுப்போம், அவ்வளோதான். உங்களால் இப்போ ஒரு 100 ரூபா நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு இட்லியோ தோசையோ இல்லை பரோட்டாவோ அவங்களுக்கு என்ன வேணுமோ இல்லை ஒரு லஞ்சு ஃபுட்டு ஏதாவது ஒன்றும் ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. 90 கிளாஸ் அமௌண்ட்டு தெரியாமல் வந்து தெலுங்கு லாங்குவேஜுங்கிறதுனால தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கோம். அங்கே 6 ஜூஸ் வாங்கி கொடுத்தோம், இவன் 2 ஜூஸ் குடித்தான், நான் ஒன்று. அமௌண்ட்டு தெரியல, அதனால 9 ஜூஸ் ஒன்லி 20 ஒரு கலவரம் 25 × 9 சூப்பர் டன், கரெக்டாக தாங்க சொல்லியிருக்காரு, நாங்கள் தாங்க குழம்பிருந்தோம். தெரியாமல் பாருங்க ஒரு டிஸ்கவர் பாருங்க என்ன நொறுங்கி நொறுங்கி கிடக்குன்னு. மாட்டி அப்பெல்லாம் பிளந்துட்டாங்க. ஒரு வாட்டர் பிரேக் எடுத்தோம், அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகிறது. ஒரு வண்டி வந்து ஸ்பீடு கணித்து கொண்டிருக்கிறாரு, கணக்கு போட்டு கால்குலேட் போட்டு ஒரு பில் அமௌண்ட் ஒரு போட்டு அமைச்சிடுறாங்க அப்படின்னு. அவ்வளோதான், இங்கெல்லாம் வந்து எல்லாம் ஃபுல்லாக ஆன்லைன் ஃபைன் தான் காய்ஸ், இதுவுமே வந்து நம்மக்கிட்ட நேரில்லாம் காசு கொடுத்து பைசா வாங்க. நார்த் இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து காசு வாங்க மாட்டாங்க. மேலே பாருங்கள் 360 கேமரா இதெல்லாம் இங்கே பாருங்கள். நம்ம வந்து விஜயவாடா வந்தவொடனே எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாகவே பிரிட்ஜஸ் தான், பயங்கரமாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க விஜயவாடா. இந்த பிரிட்ஜு எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போகுதுன்னு பாருங்கள். கீழே அந்தளவுக்கு தண்ணி பெருசாக போகலை, இருந்தாலும் சும்மா பாட்டு பயங்கரமாக இருக்குது. அதில் ஃபுல்லாக தண்ணி போனால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல.